வணக்கம். வெள்ளை திரையின் தலைப்புச் செய்திகள். அதிக சம்பளம் கேட்டதால் பிரபுதேவா பட வாய்ப்பை இழந்த கதாநாயகி. காதலரின் திருமண செய்தி கேட்டு கதறி அழுத நடிகை. வரலட்சுமியை அலட்சியப்படுத்திய நடிகர் சங்கம். இனி விரிவான செய்திகள். பிரபுதேவா இயக்கிய எங்கேயும் காதல் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகி பல படங்களில் நடித்தவர் நடிகை ஹன்ஷிகா. இப்போது தமிழில் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார். இந்த நிலையில் யங் மங் சங் படத்தில் பிரபுதேவாவுக்கு ஜோடியாக நடிக்க ஹன்ஷிகாவிடம் கால்ஷீட் கேட்டிருந்தார் அந்த படத்தின் இயக்குனர் எம் எஸ் அர்ஜுன். அந்த படத்தில் உடனே நடிக்க சம்மதித்த ஹன்ஷிகா சம்பளத்தை மட்டும் குறைத்து கொள்ள தயாராக இல்லை. பல முறை கேட்டு பார்த்த பிறகும் அவர் பிடிவாதமாக இருந்ததால் இப்போது அவருக்கு பதிலாக லக்ஷ்மி மேனனை தேர்வு செய்துள்ளார் படத்தின் இயக்குனர் அர்ஜுன். பிரபுதேவாவுக்கு ஜோடியாக லக்ஷ்மி மேனன் ஒப்பந்தமான செய்தி தெரிந்ததும் அதிக சம்பளம் கேட்டு ஒரு பட வாய்ப்பை இழந்து விட்டோமே என்கிற வருத்தத்தில் இருக்கிறாராம் நடிகை ஹன்ஷிகா. இயக்குனர் ஏ எல் விஜயை காதலித்து திருமணம் செய்து கொண்ட அமலா பால் பின்பு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விவாகரத்து பெற்றார். கேரளாவில் உள்ள தனது பெற்றோருடன் தங்கியிருக்கும் அவர் தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய மூன்று மொழிகளிலும் நடித்து வருகிறார். இந்த நிலையில் இயக்குனர் ஏ எல் விஜய்க்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க அவரது குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளனர். படப்பிடிப்பு தளத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது இந்த தகவல் அமலா பாலுக்கு தெரிய வந்தது. உடனே கேரவானுக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டு கதறி அழுதிருக்கிறார். அமலா பால் நொறுங்கி அழுவதை பார்த்த அவரது உதவியாளர்கள் அவரை தேற்றி படப்பிடிப்பு குழுவிடம் அனுமதி பெற்று அவரை வீட்டிற்கு அழைத்து சென்றார்களாம். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒரு நபர் தன்னிடம் தவறான முறையில் பேசியது குறித்து வலைதளத்தில் தெரிவித்திருந்தார் நடிகை வரலட்சுமி. நடிகை பாவனாவுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமையை கண்டித்து பக்கம் பக்கமாக அறிக்கை விட்ட தென்னிந்திய நடிகர் சங்கம் வரலட்சுமி விஷயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே சினிமாவில் பணியாற்றும் பெண்களுக்கென தனி சங்கம் அமைக்கும் பணிகளில் இப்போது ஈடுபட்டிருக்கிறார் வரலட்சுமி. உலக மகளிர் தினமான மார்ச் 8 துவங்கும் இந்த சங்கத்திற்கு அவர் சேஃப் சக்தி என்று பெயர் வைத்துள்ளார். திரையுலகில் உள்ள பெண்களுக்கு மட்டுமல்ல அனைத்து பெண்களையும் பாதுகாக்கவும் அவர்களுக்கு குரல் கொடுக்கவும் இந்த அமைப்பை தொடங்குகிறேன் என தெரிவித்துள்ளார் வரலட்சுமி. இந்த அமைப்பில் யார் யார் இடம்பெறுகிறார்கள் என்கிற முறையான அறிவிப்பு மார்ச் 8 வெளியாகும் என தெரிவித்திருக்கிறார் அவர். லாரன்ஸுக்கு ஜோடியாக சிவலிங்கா படத்தில் நடித்து முடித்துள்ள குத்துச்சண்டை வீராங்கனை ரித்திகா சிங் தற்போது அரவிந்த் சாமியுடன் வணங்காமுடி படத்தில் நடித்து வருகிறார். தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் நடித்து வந்தாலும் ஹிந்தியில் நடிப்பதுதான் அவரது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறதாம். அதற்கு காரணம், ஹிந்தி எனக்கு நன்றாக தெரியும். ஹிந்தியில் பேசி நடிப்பது எனக்கு ரொம்ப சுலபம். அதனால்தான் ஹிந்தியில் நடிக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறும் ரித்திகா சிங், அதற்காக வரும் எல்லா வாய்ப்புகளையும் ஏற்க மாட்டேன். நல்ல வேடங்களை தேர்வு செய்து நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிப்பேன். குடிகார கதாபாத்திரம், போதை மருந்துக்கு அடிமையான கதாபாத்திரம் போன்றவற்றிலும் நடிக்க விரும்புகிறேன் என்கிறார். போதைக்கு அடிமையான பெண்ணின் வேடத்தில் நடிக்க விரும்புவதால் எனக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது என நினைக்க வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார் ரித்திகா சிங். தனது மகன்கள் நாக சைத்தன்யா, அகில் ஆகிய இருவரும் காதலித்து வந்த செய்தி அறிந்து திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தம் செய்தார் நடிகர் நாகார்ஜுனா. இதில் இளைய மகன் அகிலுக்கும் அவருக்கு நிச்சயம் செய்துள்ள அவருடைய காதலி ஸ்ரேயாவுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு திருமணம் ரத்தானது. குடும்பத்தில் நடக்க இருந்த நல்ல நிகழ்வான மகன் அகில் திருமணம் திடீரென நின்றதால் நாகார்ஜுனா மன வருத்தம் அடைந்துள்ளார். அகில் ஸ்ரேயாவை சமாதானம் செய்து வைப்பதில் அவர் ஈடுபட்டிருப்பதுடன் மற்றொரு மகன் நாக சைத்தன்யா சமாந்தா திருமணத்தை தள்ளி போடாமல் உடனே நடத்த வேண்டும் என்றும் முடிவு செய்திருக்கிறார். இந்த ஆண்டு இறுதியில் திருமணம் என்பதால் அதுவரை நடிக்க முடிவு செய்து சில படங்களை ஒப்புக்கொண்டுள்ள சமாந்தா இப்போது மாமனார் கொடுத்துள்ள அழுத்தம் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறாராம். பாகுபலி படத்தின் முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகம் பிரமிக்க வைக்கும் மிக பிரம்மாண்ட படைப்பாக உருவாகி வருகிறது என்கிறார் படத்தின் இயக்குனர் ராஜமௌலி. பொதுமக்கள் பார்வைக்கு வரும் முன்பே இந்த படத்தை இந்திய பிரதமரும் இங்கிலாந்து ராணியும் பார்க்க இருக்கிறார்கள். இங்கிலாந்தில் இந்தியாவின் 70th சுதந்திர ஆண்டை கொண்டாடும் வகையில் பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் வருகிற April 24 முதல் பல திரைப்படங்களை திரையிடுகிறது. இதில் பாகுபலி 2nd பாகம் படத்தையும் திரையிட உள்ளனர். அந்த விழாவில் இந்திய
பிரதமர் நரேந்திர மோடி, இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் உட்பட பல பிரபலங்கள் பாகுபலி இரண்டாம் பாகத்தை காண இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளில் உருவாகி இருக்கும் இந்த படம் வருகிற ஏப்ரல் 28 தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. ஜிமாஞ்சி காலனி, அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அதர்வா, நயன்தாரா, ராஷி கண்ணா உட்பட பலர் நடிப்பில் உருவாகி வரும் படம் இமைக்கா நொடிகள். இந்த படத்தில் நான் நடிப்பதற்கு முக்கிய காரணம் என்னுடைய ருத்ரா கதாபாத்திரம்தான். வழக்கமாக இருக்கும் வில்லன்களை போல் குடி சிகரெட் அடியாட்களை ஏவி விடுவது என்று இல்லாமல் புத்திசாலித்தனமாகவும் அதே நேரத்தில் தந்திரமாகவும் செயல்படக்கூடிய ஒரு மிரட்டலான வில்லன் வேடம் அது. அந்த வேடம் என்னை அதிகம் கவர்ந்துள்ளதால் இந்த வேடத்தில் நடிக்க சம்மதித்தேன் என்கிறார் அனுராக் கஷ்யப். நயன்தாரா கதாபாத்திரத்திற்கு எதிரான வேடத்தில் நடித்திருக்கும் அனுராக் கஷ்யப் இயக்குனர் அஜய் ஞானமுத்துவின் திறமையை வியந்து பாராட்டுகிறார். மணிவண்ணன் இயக்கிய அமைதி படை இரண்டாம் பாகம், சாமி இயக்கிய கங்காரு ஆகிய படங்களை தயாரித்த சுரேஷ் காமாட்சி மிக மிக அவசரம் என்கிற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார். கதாநாயகியை மையப்படுத்தி உருவாகும் இந்த படத்தில் கதாநாயகியாக ஸ்ரீஜா நடிக்க கதாநாயகனாக ஹரீஷ் நடிக்கிறார். மேலும் முத்துராமன், ஈ ராமதாஸ், அரவிந்த், லிங்கா, சக்தி சரவணன், வெற்றிக்குமரன், பி கே சுந்தர் உட்பட பலர் நடிக்கும் இந்த படத்தில் இயக்குனர் சீமான் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு ஜெகன் கதை எழுத பெரும்பகுதி படப்பிடிப்பு பவானி, கோனேரிப்பட்டி அணைப்பகுதி ஆகிய இடங்களில் நடைபெற்றுள்ளது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போய் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. வெள்ளித்திரையிலே கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயர் முதல் முதலாக இடம்பெற்ற படம் எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த முதல் திரைப்படமான ராஜகுமாரி. அந்த வாய்ப்பு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் பின்னணி பாடகரான சி எஸ் ஜெயராமன் அவர்கள். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் எடுப்பதாக இருந்த உதயணன் என்ற திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் சிதம்பரம் எஸ் ஜெயராமன். அந்த படம் சம்பந்தமாக சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு அடிக்கடி வரும்போது ஏஎஸ் ஏ சாமி அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. என்னுடைய மைத்துனர் மு கருணாநிதி திராவிட கழகத்தில் இருக்கார். இப்போ குடியரசு பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருக்கும் அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர். அதனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சிதம்பரம் ஜெயராமனால் ஒரு முறை கூறியதை நினைவில் வைத்துக் கொண்டிருந்த ஏஎஸ்ஏ சாமி ராஜகுமாரி திரைப்படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தவுடன் என்னுடன் இணைந்து வசனம் எழுத வாருங்கள் என்று கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பை ஏற்று கோவை வந்த கலைஞர் மு கருணாநிதி ஏஎஸ்ஏ சாமி அவர்களை சந்தித்தார். ஏற்கனவே பல நாடகங்களை எழுதிய அனுபவம் இருந்ததனால ஏஎஸ்ஏ சாமி சொன்ன காட்சிகளுக்கெல்லாம் உடனுக்குடன் வசனத்தை எழுதி தந்தார் கலைஞர் கருணாநிதி. அவரது வசன ஆற்றலை பார்த்து பிரமித்த ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் அந்த படம் முழுவதற்கும் அவரையே வசனம் எழுதி தரும்படி கேட்டுக்கொண்டார். ராஜகுமாரி படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது படப்பிடிப்பு தளத்திற்கு கூட அதிகமாக வரமாட்டாராம் கலைஞர் கருணாநிதி. படப்பிடிப்புக்கான வசனங்களை ஏஎஸ்ஏ சாமர்களை வீட்டிலேயே சந்தித்து கொடுத்து விடுவதுதான் அவருக்கு வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்போது சென்ட்ரல் ஸ்டுடியோவில் அமைந்திருந்த பிரிவு தியேட்டரிலே ஆப்ரேட்டராக பணிபுரிந்து கொண்டிருந்த சிவதாஸ் என்பவர்தான் தனது சைக்கிளின் பின்பக்கத்திலே கலைஞர் கருணாநிதி அவர்களை உட்கார வைத்து கூட்டிக் கொண்டு வருவார். ராஜகுமாரி திரைப்படத்திலே பணியாற்றும் போதுதான் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நெருக்கமான நட்பு ஏற்பட்டது. அப்போதெல்லாம் கழுத்திலே துளசி மாலையும் கதராடையும் அணிந்து காந்தி பக்தராக இருந்தவர்தான் ராமச்சந்திரன். அவர் காந்திஜி எழுதிய புத்தகங்களை கலைஞர் கருணாநிதிக்கு கொடுக்க இவர் பதிலுக்கு அறிஞர் அண்ணா எழுதிய புத்தகங்களை அவருக்கு கொடுப்பாராம். இருவருக்கும் இடையே காங்கிரஸ் கட்சியை பற்றியும் திராவிடர் கழகத்தை பற்றியும் பல விவாதங்கள் அடிக்கடி எழுந்திருக்கின்றன. அந்த விவாதங்களின் முடிவில் யார் யாரை தன் பக்கம் இழுத்தார்கள் என்பது உலகமறிந்த ஒரு உண்மை. சாலிவாகனன் திரைப்படத்தில் நடிக்கும் போதுதான் சின்னப்பதேவர் அவர்களை முதன் முதலாக சந்தித்தார் ராமச்சந்திரன். அந்த படத்திலே நடிக்கும்போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட நட்பு தங்களுடைய வேதனைகளை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கின்ற அளவிற்கு மிகவும் வேகமாக வளர்ந்தது.
ஜாதியோ மதமோ பணமோ அரசியல் கொள்கைகளோ எங்களை பிரிக்க முடியாத அளவிற்கு நாங்கள் ஒன்றாக இணைந்தோம். அந்த நட்பு முதிர்ந்து ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருவரும் உடன்பிறவா சகோதரர்களாகவே ஆகிவிட்டோம் என்று சின்னப்ப தேவர்களை பற்றி ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் ராமச்சந்திரன். சதிலீலாவை திரைப்படத்திலே ராமச்சந்திரனுக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு வாங்கித்தர வேண்டும் என்று எம் கே ராதா எப்படி போராடினாரோ, அதே போன்று ராஜகுமாரி திரைப்படத்திலே சின்னப்ப தேவருக்கு வாய்ப்பு வாங்கி தருவதற்காக போராடினார் ராமச்சந்திரன். ராஜகுமாரி கதையிலே ராணிக்கு ஒரு மெய்க்காப்பாளன், அந்த மெய்க்காப்பாளனோடு சண்டையிட்டு கதாநாயகன் வெல்ல வேண்டும். இந்த காட்சியில் நடிப்பதற்காக மிகப்பெரிய பயில்வான் ஒருவரை ஏற்பாடு செய்திருந்தார் படத்தினுடைய தயாரிப்பாளரான சோம். இந்த பயில்வான் வேஷத்தை நடிக்கிறதுக்கு நம்ம கம்பெனிலேயே ஒரு நடிகர் இருக்கும்போது எதற்காக வெளியிலிருந்து அழைத்தவர்கள் என்று ராமச்சந்திரன் சொன்னபோது, யாரை பற்றி சொல்கிறீங்க என்று சோமு கேட்க, நம்ம சின்னப்பா அவர்களைத்தான் சொல்கிறேன் என்று அவருக்கு பதில் சொன்னார் ராமச்சந்திரன். சின்னப்பா நமது கம்பெனியில் இருக்க எக்ஸ்ட்ரா என்று சோமு சொன்னபோது, சின்னப்பாவுடைய திறமை உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும், மிகச்சிறப்பாக சண்டை போடுவார் அவர். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனிலே இருக்க வளர்ந்தவர நடிகனுக்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே நல்லா இருக்கும் என்று சின்னப்பாவுக்காக பரிந்து பேசினார் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், இது உங்களுடைய முதல் படம், முதல் படத்துலேயே ஒரு மிகப்பெரிய பயில்வானை நீங்கள் தோக்கடிச்சிங்கன்னா தானே படம் பார்க்குற ரசிகர்களுக்கு உற்சாகம் பிறக்கும், அதனால் மிகப்பெரிய பயில்வானை நான் கமாலுஜினை ஒப்பந்தம் செய்ய சொல்லியிருக்கிறேன் என்று சோமு அவர்கள் சொன்னபோது, என்னை மன்னிச்சுக்கோங்க, சின்னப்பா அவர்கள் நடிக்கிறதா இல்லைன்னா இந்த சண்டை காட்சியை வேண்டாம் என்று சொல்லி சின்னப்பாவுக்காக பரிந்து பேசி அந்த காட்சியில் நடிப்பதற்கு சின்னப்பாவுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் ராமச்சந்திரன். சூடு கண்ட போன மாதிரி சாயா திரைப்படத்தில் ஏற்பட்ட அனுபவம் காரணமாக இந்த ராஜகுமாரி படத்திலே கடைசி வரை தன்னை கதாநாயகன் நடிக்க விடுவார்களா என்ற அச்சம் ராமச்சந்திரனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இந்த சமயத்தில் யாராவது ஒருத்தர் பாகவதர் கிராப்போடு அந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டால் போதும், உனக்கு பதிலாக இன்னொரு நடிகரை வைத்து டெஸ்ட் எடுத்து பார்க்க போகிறாரலாம் என்ற செய்தி ராமச்சந்திரனை தேடி உடனே வரும். அன்று இரவு முழுதும் ராமச்சந்திரனுக்கு தூக்கம் இருக்காது. இப்படி பல கண்டங்களை தாண்டி அந்த படம் பாதி வளர்ந்த நிலையிலே எடுத்தவரை படத்தினை அந்த தயாரிப்பாளர்களுக்கு போட்டு காட்டினார் படத்தினுடைய இயக்குநரான ஏஎஸ்ஏ சாமி அவர்கள். எடுத்தவரை ஏற்கனவே ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் அந்த படத்தை பார்த்து விட்டிருந்த காரணத்தினால படத்தை பார்த்துட்டு தயாரிப்பாளர் இருவரும் நிச்சயமாக தன்னை பெரிய அளவிலே பாராட்டுவார்கள் என்று நம்பிக்கையோடு அந்த தியேட்டருக்கு வெளியே காத்து கொண்டிருந்தார் ஏஎஸ்ஏ சாமி. படம் முடிந்தது. படத்தை பார்த்து விட்டு வந்த அனைவரும் ஏதோ துக்க வீட்டிலேருந்து வெளில வர்றவங்க போல தலையை தொங்க போட்டபடியே வந்தனர். படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவரான மொய்தீன் சோமு அவர்களை கூப்பிட்டார். ஏற்கனவே நாம் எடுத்த ஸ்ரீமுருகன், வித்யாபதி ஆகிய ரெண்டு படங்களும் தோல்வி படங்கள். அப்படி இருக்கும்போது இன்னொரு தோல்வி படத்தையும் கொடுத்து நம்ம கம்பெனியுடைய பெயரை கெடுத்து கொள்ளணுமா அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சுக்கங்க. இந்த படத்தை எடுத்த வரைக்கும் அப்படியே விட்டுட்டா என்ன என்று சோமுரளை பார்த்து கேட்டார் மோதி. அதற்கு பிறகு அந்த பட விஷயத்திலே சோமு என்ன முடிவெடுத்தார் என்பதே தான் ராமச்சந்திரனுடைய எதிர்காலமே அடங்கியிருந்தது. சோமு என்ன முடிவெடுத்தார் என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். கொஞ்சமும் ஈகோ இல்லாத நடிகர் விஜய் சேதுபதி என்கிறார் இயக்குனர் கே வி ஆனந்த். திரைப்படங்களில் நடிப்பதால் 4 தென்னிந்திய மொழிகளை கற்றுக்கொண்டேன் என்கிறார் நடிகை கேத்ரின் தெரசா. பாலியல் அதிர்ச்சியில் இருந்த மீளும் வரை தன் வீட்டில் வைத்து பாவனாவை பார்த்து கொண்டாராம் அவரது தோழியான ரம்யா நம்பீசன். இப்போது திரைக்கதையில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாராம் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி. என்னுடைய படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனருக்கான நாற்காலி எப்போதும் இருக்காது என்கிறார் இயக்குனர் ஹரி. சந்தானம் கதாநாயகனாக நடித்த படங்களில் அதிக பட்ஜெட்டில் தயாரான படம் சர்வர் சுந்தரம் என்கிறார் அந்த படத்தின் இயக்குனர் ஆனந்த் பால்கி. தனது 151வது படத்தில் ஆந்திராவை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் உயலவாட நரசிம்மரெட்டி கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறார் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி. மீண்டும் தமிழில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறாராம் வெயில் படத்தில் நடித்த பிரியங்கா. டிஜிட்டலுக்கு மாற்றப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பாஷா ஜப்பானில் சப்டைட்டிலுடன் வெளியாகியுள்ளது. தன்னை சுற்றி அமைக்கப்படும் கதைகளில் மட்டுமே நடிக்க விரும்புகிறாராம் நடிகர் கவுண்டமணி. அடுத்து வருவது ரகசியம். ரகசியம் பரம ரகசியம். ஒரு பாடலுக்கு ஆட ஒரு படத்துக்கான மொத்த சம்பளத்தையும் கேக்குறாங்களாம் அந்த மங்களகரமான ராய் நடிகை.
கையில காசு வாயில தோசை அப்படிங்கிற மாதிரி பெரிய சம்பளம் உடனே கால்ஷீட் அப்படின்னு போன அந்த பேய் மாஸ்டருக்கு பதிலே சொல்லலையா அந்த நம்பர் நடிகை. இணைஞ்சு நடிச்சப்போ பிரியமும் ஆனந்தமுமா இருந்த அந்த நடிகை படம் முடிஞ்சிருச்சு அப்படின்ன உடனே யாரோ மாதிரி இருக்கிறது அலைகள் நாயகனோட வாரிசுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கான். பறவையும் யானையும் கொடுத்த உற்சாகத்தை ரெயிலும் சுனாமியும் கெடுத்ததால இப்போ திரைக்கதை அமைக்க அதிக நாட்கள் எடுத்துக்கிறாராம் இளைய நடிகரோட பெயர்ல பாதி பேரை வச்சிருக்கிற அந்த இயக்குனர். அடுத்து வருவது மறக்க முடியுமா? ஊட்டி ரேஸ்ல ஓடும்போது பாத்திருப்ப. பாண்டியன் டீலக்ஸ் பாண்டியன் ரெண்டு கலரும் மாத்திட்டேன்ல, இந்த மூஞ்சி எங்க பாத்துருக்கேன்ல? கை எடுத்துட்டு பாருங்க, கவுண்டர் மணி மாதிரியே இருக்கும். இந்த மூஞ்சி எங்க பாத்துருக்கேன்ல? அந்த கையை எடுத்துட்டு பாரு, அப்படியே பார்த்திவன் மாதிரி இருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவர் உயிரத்தான் காப்பாற்ற முடிஞ்சது, குரலை காப்பாற்ற முடியல. குரலை காப்பாற்ற முடியலையா? ஆமா, இவர் பெரிய எஸ்பி பாலசுரோனியம், ஒரு நாள் ஏழு பாட்டு பாடி கிழிச்சிட போறாரு. தொண்டையில பஞ்சு தோட்டா, தொண்டையிலேயே இருக்கு. இனிமே இவரால பேசவே முடியாது. சாரிங்க. பெரிய சொல்லின் செல்வர், பேசிட்டாலும் பேச்சு வன்மையில நாட்டையே திசை திருப்பி விட்டுருவான். இவெல்லாம் என்னைக்கு பேசி இருக்கிறான்? அப்படியே பேசினாலும் செல்ஃப் எடுக்காத காரு மாதிரி டுரு டுருன்னு உருமுவான். ராஜா, தாத்தாவுக்கு எப்படி எப்படி ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும், இவருக்கு தானே தெரியும். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்னப்பாது இல்ல, இந்த குருவி சுடுற கூட்டம் இல்ல, அவங்க ஊருக்கு வெளியில ஒரு கூடாரம் போட்டிருந்தாங்க. கூடாரம் கூடாரம் போட்டு என்ன பண்ணாங்க? கூடாரம் போட்டிருந்தாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள தாத்தா போய் அங்க ஒரு சின்ன பொண்ணு இருந்தது ஆண்டி, அதுகிட்ட கூட சிலுமிசம் பண்ண ஆரம்பிச்சாரு ஆண்டி. அங்கேயும் போய் ஒரு வேலையை காமிச்சிட்டாரா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சிலுமிஷங்கள் பண்ணதுனால அவங்களோட பெரிய துப்பாக்கி எடுத்து டுமில் 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 சுட்டாங்க. என்னப்பா ஃபீலிங்ல பேர மாத்திர ஆண்டி? ஆண்டி, இவர் பண்ண வேலைக்கு தொண்டையில சுட்டு கூடாது. மண்டையா? இது மண்டையா, பரதேசி திருவோட்ட கவுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஏன்பா நக்கல் பண்ற இடமா இது? ஃபீலிங்ஸ் பண்ற இடம்பா. லேடிஸோட ஃபீலிங்ஸ் நோட் பண்ணு, அவ்வளவு பெருசா நோட் பண்ணாத, அங்க இருந்தே நோட் பண்ணு. ஆண்டிமா, இவரால ஒரு சின்ன ஃபீலிங் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. பழைய சிரிப்பு கடிச்சதா கூட ஓன அழுதுவாரு. ஓன அழியா? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பேஷண்ட்க்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் தேவை. எல்லாரும் வெளியில போங்க. நாங்க வெளிய போயிட்டா மட்டும் பொழைக்கு போறோம். வெளியில போங்கன்றல்ல. ஏய் போய் சொல்றங்கல, வா போலாம். ஏய் சுப்பிட், வெளிய போ. நரசம்மா கோவிச்சுக்கறாங்க. ஒரு துப்பாக்கியில எத்தனை தோட்டா இருக்கும்? ஆனா டிபார்ட்மெண்ட்ல உனக்கு கொடுத்த இந்த துப்பாக்கியில அஞ்சே அஞ்சு குண்டுதான் இருக்கு. இன்னும் ஒண்ணு எங்க? மொத்த ஆறு குண்டு, அஞ்சு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்கடா? அந்த ஒண்ணுதான் இதுன்னு சொல்லி எனக்கு டென்ஷன் பண்ணாதடா. பல வருஷமா நான் இதே டென்ஷன் இருக்கிறேன். சொல்ல ஒரே சாட்சி, ரெண்டே சாட்சி, தி கிரேட் டாடா பிர்லா. டிசைட் மேன், ஒன்னு தூக்கல தூங்குறியா இல்ல தூத்துக்குடிக்க போறியா? அண்ணாச்சி, நான் தூத்துக்குடிக்க போய் கிறிஸ்டல் வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கிறேன் அண்ணாச்சி. கிறிஸ்டல்னா? அண்ணாச்சி உப்பு கிறிஸ்டல் தான் சொல்லணும் அண்ணாச்சி. ஏன் உப்புடு சொன்னா கிழஞ்சி வேணா? அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகை வரலட்சுமி. பெயர்
வரலட்சுமி. பிறந்த நாள் 5/3/1985. பிறந்த இடம் பெங்களூர். தந்தை சரத்குமார், தாய் சாயா, சகோதரி பூஜா. கதாநாயகியாக அறிமுகம் போடா போடி. இயக்குனர் விக்னேஷ் சிவன். நடித்த படங்கள் தமிழ், 3, மலையாளம், 3, கன்னடம், 1. இத்துடன் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிவியில் வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.